தாயின் கருவில் இருந்த பொழுது முதன் முதலாக காது கொடுத்து ஒருவன் கேட்கும் மொழி எதுவோ அந்த தாய் மொழிதான் அவனுக்கு தெய்வ மொழி. சத்திய சோதனை முழுவதையும் நீங்கள் படிக்கவே வேண்டாம். என்னடா இவன் சத்திய சோதனையை வாங்க சொல்கிறான், ஆனால் அதை படிக்க வேண்டாம் என்கிறானே, படிக்காதீர்கள். சத்திய சோதனையில் காந்தியடிகளின் முன்னுரையை மட்டும் படி. பல்லாயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து விட்டு படிப்பதற்காக கலாசாலைகளின் வகுப்புகளில் அமர்ந்து பெறுகிற அனைத்தும் அறிவே கிடையாது. அவை அனைத்தும் வெற்று தகவல்களின் திரட்டுத்தான். எனக்கு புறத்தே இருக்கக்கூடிய உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பனவற்றையெல்லாம் தேடி எடுத்து என் மூளைக்குள் திணித்துக் கொள்வதுதான் இன்றைய கல்வி. எல்லா இடங்களிலும் தன்னுடைய குறைந்த ஆயுட்காலத்தில் ஏறிய மேடையிலெல்லாம் சலிப்பின்றி சோர்வின்றி சொன்ன ஒரே செய்தி என்ன தெரியுமா? நோ யுவர் செல்ஃப் என்றார். விவேகானந்தர் எப்படி மூன்று கடமைகளையும் இரண்டு விரதங்களையும் சொன்னாரோ, அப்படி காந்தி 11 மகாவிரதங்களை சொல்கிறார். இந்த 11 மகாவிரதங்களை பட்டியலிட்டு படிக்கிற பொழுதே எவனும் காந்தியாக தயாராக இல்லை. இப்படி விரதங்கள் இருந்து ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமா என்று முடிவெடுப்பதனாலே தான் காந்திக்கும் நமக்கும் தொடர்பற்று போய்விட்டது. 11 மகாவிரதங்களில் முதல் மகாவிரதம் என்ன? அவரே சொல்வதை பாருங்கள். 11 விரதங்கள் என்று அவர் சொல்லவில்லை, 11 மகாவிரதங்கள். அதில் முதல் விரதம் சத்தியம். அங்கேயே நாம் கீழே விழுந்து விடுவோம். சத்தியம், காரணம் சத்தியத்தை நேசித்தது போல இந்த மண்ணில் வாழ்ந்த வரையில் அவர் எதையுமே நேசிக்கவில்லை. நீங்கள் எத்தனை பேர் சத்திய சோதனையை படித்திருப்பீர்கள் என எனக்கு தெரியாது. நான் நடத்தக்கூடிய காந்திய மக்கள் இயக்கத்தில் உள்ள தொண்டர்களிலேயே பல பேர் சத்திய சோதனையை படித்ததில்லை. நான் கேட்பேன், நீ சத்திய சோதனை படித்திருக்கிறாயா? இல்லை ஐயா. ஏனென்றால் அது சுவை தரக்கூடிய செய்திகளை பரபரப்பாக உங்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நவீனம் இல்லையே. அது முழுக்க முழுக்க வாழ்வின் உன்னதம் நோக்கி உங்களை இட்டு செல்லுகிற ஒரு அற்புதமான ஆவணம் அது. 1924 தொடங்கி 1927 வரை 3 ஆண்டுகள் நவஜீவன் என்ற காந்தியடிகள் நடத்திய குஜராத்தி இதழில் குஜராத்தி மொழியில் தன்னுடைய வரலாற்றை அவர் தொடர் கட்டுரைகளாக எழுதினார். அந்த கட்டுரை தொகுப்பு தான் சத்திய சோதனை, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத். இங்கே யோசியுங்கள், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவாளி என்று நினைக்கிற தமிழர்களை யோசிக்க சொல்கிறேன். பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் மகாத்மா காந்தி, அற்புதமாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர். இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று சொன்னவர், இந்துஸ்தானி, இந்தி அல்ல இந்துஸ்தானி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்ன இந்திக்கும் இந்துஸ்தானிக்கும் வேற்றுமை என்று நீங்கள் கேட்கலாம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபட்டு இணங்கி வாழ்ந்தால்தான் இந்தியா வாழும் என்பதில் மாறாத கருத்து கொண்டவராக இருந்தவர் காந்தி. இஸ்லாமியர்களுடைய மொழி உருது, பெரும்பாலான வட இந்திய மக்களின் மொழி இந்தி. இந்த இந்தியும் உருதும் கலந்த நிலையில் பிறந்த மொழிதான் இந்துஸ்தானி. அதனாலே தான் அவர் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி என்று சொல்லவில்லை, இந்துஸ்தானி இருக்க வேண்டும். அந்த இந்துஸ்தானி மொழி என்கிற பொழுது அது எனக்கும் சொந்தம் என்று ஒரு இஸ்லாமியனும் நினைப்பார், அது தனக்கும் சொந்தம் என்று ஒரு இந்துவும் நினைப்பார். எனவே இரண்டு சமயம் சார்ந்த மக்களையும் இணைப்பதற்கு மொழியளவில் கூட சிந்தித்த மனிதன் காந்தி. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற பொழுது தான் கற்ற ஆங்கிலத்தில் எழுதவில்லை,
தான் முன்னெடுத்து வைத்த இந்துஸ்தானியில் எழுதவில்லை. தாயின் கருவில் இருந்த பொழுது முதன் முதலாக காது கொடுத்து ஒருவன் கேட்கும் மொழி எதுவோ அந்த தாய் மொழிதான் அவனுக்கு தெய்வ மொழி. ஒருபோதும் தாய்மொழியை புறக்கணிக்கலாகாது. அதனால் தன்னுடைய தாய்மொழியாகிய குஜராத்தியிலே தான் அவர் எழுதினார். 25 ஆண்டுகள் மகாத்மா காந்தியிடம் மகனை போல் வாழ்ந்து மகாத்மாவுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய வாழ்வின் பெரும் பேராக கருதிய மகாதேவ தேசாய் அவருடைய செயலாளர், அவர்தான் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது புத்தக திருவிழா நடக்கிறது, நீங்கள் அன்பு கூர்ந்து சத்திய சோதனை புத்தகத்தை தயவு செய்து வாங்கி கொண்டு செல்லுங்கள். ரொம்ப மலிவான விலைதான் அது. ஒரு உணவு விடுதியில் ஒரு காஃபி அருந்துவதற்கு நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்களோ அதை கொடுத்தால் சத்திய சோதனை புத்தகம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். நான் மீண்டும் சொல்கிறேன், சத்திய சோதனை முழுவதையும் நீங்கள் படிக்கவே வேண்டாம். என்னடா இவன் சத்திய சோதனையை வாங்க சொல்கிறான் ஆனால் அதை படிக்க வேண்டாம் என்கிறானே, படிக்காதீர்கள். அந்த சத்திய சோதனையில் காந்தியடிகளின் முன்னுரையை மட்டும் படியுங்கள், முன்னுரையை மட்டும் படியுங்கள். அங்கேதான் காந்தி என்கிற ஒரு தனி மனிதன் மகாத்மாவாக உங்கள் கண் முன்னாலே விஸ்வரூப தரிசனம் தரும். எத்தனை முறை நான் அந்த சத்திய சோதனையின் முன்னுரையை படித்திருக்கிறேன் என்ற கணக்கு எனக்கு கிடையாது. அந்த சத்திய சோதனையில் அவர் முதலில் சொல்கிறார், அரசியல் உலகத்தில் நான் எதை சாதித்தேன் என்பது எனக்கு முக்கியமில்லை. மகாத்மா என்று அழைக்கிறார்களே அந்த பட்டத்தில் எனக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் எனக்குள்ள ஒரே ஈடுபாடு சத்தியத்தை தேடுவதுதான், சத்தியத்தை தேடிச் செல்வதுதான். காரணம் என்ன தெரியுமா? என்னளவில் சத்தியம் வேறு கடவுள் வேறு என்று கருதவே இல்லை. சத்தியம்தான் கடவுள். நீங்கள் அத்திவரதரை காண்பதற்காக லட்சக்கணக்கில் செல்கிறீர்கள். அதில் 5 பேர் செத்துப்போகிற சம்பவமும் நிகழ்ந்து விடுகிறது. ஆனால் நீங்கள் அத்திவரதரை சென்று காண்பது முக்கியம் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே சத்தியம் சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதர் வர வேண்டியதில்லை, அவர் உங்களுக்குள் வந்து உட்கார்ந்து விடுவார். ஏனென்றால் சத்தியம் இருக்கிற இடம்தான் கடவுள் இருக்கிற இடம். சத்தியத்தை தவறவிட்டு கடவுளை தேடுவதனாலே நீங்கள் ஒருபோதும் கடவுளை கண்டெடுக்க முடியாது. அதைத்தான் காந்தியடிகள் சொல்கிறார். எவ்வளவு அழகாக அந்த முன்னுரையில் அவர் சொல்லுவார், முதலில் ஒவ்வொருவனும் தன்னை அறிய வேண்டும், தன்னை அறிய வேண்டும். நான் எப்பொழுதும் கல்லூரிகளில் பேசுகிற பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்கள் பல்லாயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து விட்டு படிப்பதற்காக கலாசாலைகளின் வகுப்புகளில் அமர்ந்து பெறுகிற அனைத்தும் அறிவே கிடையாது. அவை அனைத்தும் வெற்று தகவல்களின் திரட்டுத்தான், வெறும் தகவல்கள். எனக்கு புறத்தே இருக்கக்கூடிய உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பனவற்றையெல்லாம் தேடி எடுத்து என் மூளைக்குள் திணித்துக் கொள்வதுதான் இன்றைய கல்வி, அதுதான் இன்றைய அறிவு என்றால் உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாளி யார் தெரியுமா? கம்ப்யூட்டர் மட்டும்தான். ஏனென்றால் நீங்கள் இணையதளத்திற்குள் சென்று பாருங்கள், அதில் எந்த செய்தி இல்லை, எந்த தகவல் இல்லை. அப்படி என்றால் தகவல் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. 3 நிலைகள் இருக்கின்றன. முதல் நிலை தகவல், 2வது நிலை அறிவு, 3வது நிலை ஞானம். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் முதல் நிலை இன்ஃபர்மேஷன்,
ரெண்டாவது நிலை நாலெட்ஜ், மூன்றாவது நிலை விஸ்டம். இன்ஃபர்மேஷன் வெறும் தகவல்களை தேடுவது, எனக்கு புறத்தே புறத்தே அடுத்த கட்டத்தில் நான் அடியெடுத்து வைக்க வேண்டும். அடுத்த கட்டம் என்பது எது? அறிவு. எது அறிவு? தன்னை அறிவதுதான் அறிவு. உன்னை அறியாமல் உலகத்தை அறிவதனால் ஒரு பயனும் இல்லை. அதனாலேதான் திருமூலன் தெளிவாக சொன்னான், தன்னை அறிய தனக்குரு கேடில்லை. எனக்கு பகைவன் யார்? வெளியே இருக்கிறானா? எனக்கு நண்பன் யார்? வெளியே இருக்கிறானா? என் பகைவனும் வெளியே இல்லை, என் நண்பனும் வெளியே இல்லை, இருவரும் என் இருதயத்திற்குள்ளேதான் இருந்து என்னை இயக்குகிறார்கள். எவ்வளவு அழகாக திருமூலன் சொல்கிறான் பாருங்கள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தானே தனக்கு பகைவனும் நண்பனும். என் பகைவன் என்னுள் தான் இருக்கிறான், என் நண்பன் என்னுள் தான் இருக்கிறான். நல்லனவும் தீயனவும் கலந்தவனாகத்தானே நான் இருக்கிறேன். அந்த தீமைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டு நன்மைகளை மட்டுமே பெருக்கெடுத்து இருதயம் முழுவதையும் புனிதப்படுத்த வேண்டும் என்றால் நான் உள்ளே செல்ல வேண்டாமா? எனவே புறத்தாய்வு என்பது முக்கியமல்ல, அகத்தாய்வு என்பதுதான் முக்கியம். அகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். நான் மீண்டும் விவேகானந்தரிடமே வருகிறேன். எல்லா இடங்களிலும் தன்னுடைய குறைந்த ஆயுட்காலத்தில் ஏறிய மேடையிலெல்லாம் சலிப்பின்றி சோர்வின்றி சொன்ன ஒரே செய்தி என்ன தெரியுமா? நோ யுவர் செல்ஃப் என்றார். நோ யுவர் செல்ஃப், உன்னை அறி. அடுத்தவனை அறிந்து ஒரு பயனும் இல்லை, உன்னை அறி. அதைத்தான் காந்தி சொல்கிறார், தன்னை அறிதல்.